எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன நீந்தி கடக்க முடியாதே. ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா? குழியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர்ஸ். ஓகே, இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ரயில் என்னது, வெப்பன் ரயில் என்னது, அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் யூண்ட் என்னது, நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் முக்கியமாக நமக்கு வந்து தீபாவளி விஷயோண்ட், ஓகேவா? ஸோ விஷயோண்ட் வருமா வராதா, அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வரும், வேறு லெவலான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு வரப்போகுது, அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான டிங் டிங் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் வேற லோட் பண்ணலாம். ஓகே நண்பா, நாளைக்கு வந்து நமக்கு வந்து டாப் அப் யூண்ட் வந்து மாறுது, ஓகேவா? அப்படி என்ன டாப் அப் யூண்ட் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ACIT அப்படிங்கிற நியூ கன்னுக்குரிய கன் கிரேட் வந்து நம்ம வந்து 100 டேமன் டாப் அப் பண்ணால் நமக்கு வந்து 3 கன் கிரேட் தருவாங்க. ஸோ அந்த 3 கன் கிரேட்டில் அந்த கன் வந்து பெர்மனெண்ட் உளுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்தாலும் உழுகலாம். ஸோ பட் வந்து உழுகாது, ஏன்னா அது வந்து கரீனாவோட பிளான் தான், எப்படி தரமாட்டாங்க. சும்மா 3 டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கனை வச்சு உங்கள்கிட்ட ஆல்ரெடி டோக்கன் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து 300 டேமெண்ட்க்கு வந்து இந்த ஒரு க்ளூ வால், ஓகேவா? ஸோ இந்த க்ளூ வால் வந்து ஏதோ ஒரு உடஞ்ச செவத்தில் வந்து ஏதோ படம் வரைஞ்சி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ என்ன கேட்டால் கேமுக்கு டாப் அப் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன், அப்படி நீங்கள் டாப் அப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ வீக்லி மந்த்லி போடுங்க, பிகாஸ் நமக்கு வந்து கொஞ்சம் காசுக்கு வந்து அதிக டேமெண்ட் கிடைக்குது. ஸோ அதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ரைட்டு, இதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாப் அப் உண்டு. அப்புறம் இன்னொரு டு நைட் அப்டேட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நவம்பர் மந்தோட ப்ரீ ஆர்டர் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த ப்ரீ ஆர்டரில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு MP5 தீம் ஸ்கின், அதோட பவர் வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் மேகசின், ஸோ ரீலோட் ஸ்பீடு வந்து சிங்கிள் மைனஸ். ஸோ இது ஒரு பவர் ஆடா, இது வேணும்னா நம்ம வந்து 999 டைமண்ட் போட்டோம்னா ஒரு 3 முன்னாடி அந்த எலைட் பாஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இதுதான் ப்ரீ ஆர்டரு. ஸோ இதை போட்டு அந்த ஒரு தீம் ஸ்கின் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் வேணாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, உங்கள் டைமண்ட் உங்கள் இஷ்டம், ஓகேவா? ரைட் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் ரிவ்யூ தான், ஓகேவா? ஸோ இந்த எலைட் பாஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து எலைட் பாஸ் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் நமக்கு வந்து லாம்போயினி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் பேனர் அவத்தார், அப்புறம் வந்து ஏதோ ஒரு மண்டை கொடுத்துருக்காங்க, மண்டை வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரெக்கனாக நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பேனர் அவத்தார், அப்புறம் வந்து ஒரு மேல் சட்டை, ஒரு ஃபீமேல் சட்டை, ஸோ இந்த மாதிரி லொட்டு லொஸ்கின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து ஃபீமேல் பண்டில், ஓகேவா? ஸோ ஃபீமேல் பண்டில் வந்து ஒரு ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ரெக்க மாதிரி இருக்கு, அப்புறம் வந்து மேல் பண்டில் வந்து இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து ரெக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு பேட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னதுப்பா, இது வந்து மேல் சட்டையா ரைட்டு விடுங்க. ஸோ அப்புறம் ஸ்கேட் போர்டை பாருங்களேன், ஏதோ ஓவர் எஃபெக்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் எஃபெக்ட் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்புறம் ஒரு பாம் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, பாமுக்கும் ஒரு கிரீடை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, ஓகே விடுங்க. அப்புறம் லூட் பாக்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஏதோ ஒரு டிராகனை வந்து சங்கிலியில் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குற பேக்கு, ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஸோ அப்புறம் வந்து எலைட் பாஸ் போட்டால் நமக்கு வந்து இந்த பேக் தான் தருவாங்க. அப்புறம் வந்து மேல் பண்டில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு நண்பா, ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஸோ என்னோட பிளான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா போடுவோம், அப்படி இல்லைனா விட்டுருவோம், ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மேல் பண்டில் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ரயில், வெறித்தனமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சட்டை நல்லாயிருக்கு, அதே மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கு, உங்கள்கிட்ட வவுச்சர்ஸ்னா சேவ் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மேல் டைமண்ட் ரயில் வருது, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இந்த ஒரு AC-18 நினைக்கிற அந்த கன் பேர், ஸோ நீங்கள் நிறைய பேர் இதை வந்து ஏபிசி கன்னுன்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன், எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லுவீங்களோ கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கன் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற வெப்பன் ரயில். ஸோ அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் ஷைன் கொடுத்து, ஸோ ரேஞ்சு அந்த மாதிரி சம்திங் பவர்ஸ் கொடுத்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த கண்ணுக்கு கண்டிப்பாக ஸ்கின் இருக்காது, ஸோ வவுச்சர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி இந்த கன் ஸ்கின் எடுத்து, ஸோ இந்த கண்ணுக்கும் ஒரு ஸ்கின் எடுத்த மாதிரி ஆயிரும், ஓகேவா? ஓகே ரைட்டு ப்ரோ, நாங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் உண்மையா ப்ரோ? ஸோ நமக்கு வந்து தீபாவளிக்கு விஷயம் வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா அதில் என்ன பண்டில் வரும், அதை முதல்ல சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தீபாவளி ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? அதில் அந்த UMP ஃபேமஸு, அப்புறம் 5 ஒரு பெட்டு, ஸோ ஃப்ரீ மேஜிக் யூப்பு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக தராங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஓல்டு எமோட்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து எமோட் பார்ட்டியில் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, அது வந்து ஓல்டு எமோட்னா சொல்ல முடியாது, சப்ப எமோட்டாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் யாருமே அதுக்கு ஸ்பின் பண்ணாதீங்க, டைமண்ட் வச்சுருங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஷயம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஸோ போன வருஷம் வந்து 2nd-2 தான் நமக்கு வந்து விஷயம் ஒன்று வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா? கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த அட்டி விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா கரீனாக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விட்டதில் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்க்கான ஒரு ஈவெண்ட் விட்டு தான் நமக்கு வந்து பல்காக வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக விஷயம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஒன்று தீபாவளி விஷ் இஸ் பேக்னு வரும், அப்படி இல்லைனா தீபாவளி விஷ் 2.0 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இல்லைனா
வேறு ஏதாவது வெப்பியூன் கண்டிப்பாக ஒரு நண்பா டைமண்டை சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதில் வந்து மேபி கண்டிப்பாக பிரேக் டான்ஸர் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து எல்லோ டாப் கிரிமினல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சம்திங் ஓல்டு கன்ஸ் இருக்கும், ஓல்டு பண்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக டைமண்டை மட்டும் ஒரு 400 டைமண்ட் 500 டைமண்ட் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போக்கப்போ போட்டிங்கன்னா உங்களால் போட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்பின் பண்ணி நல்ல பண்டில் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே ரைட் நண்பா, இது கூட சேர்த்து நம்ம வந்து ஒரு சில அப்கமிங்கில் வரப்போகிற எமோட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் எமௌண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பென் குயினோட சேர்ந்து ஆர்டர் எமௌண்ட், ஓகேவா? ஸோ பாருங்களேன், வெறித்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கா, அப்படியே கையை ஒரு மாதிரி ஆட்டுறா, காலை ஒரு மாதிரி ஆட்டுறா, நம்ம கூட இந்த மாதிரி ஆட முடியாது போல். ஸோ அந்த மாதிரி ஒரு எமௌண்ட் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுற எமௌண்ட் வந்து நமக்கு வரப்போகுது. இது வந்து ஒரு தடவை எலைட் ஃபாஸ்ட்டில் வந்துருக்கு, பட் அதே எமௌண்ட்டில் அதிலே ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு எமௌண்ட் வரப்போகுது. ஸோ அப்புறம் தேர்டாக என்ன ஒரு எமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேப் எமௌண்ட்டு போடு அமுக் அமுக் ஏ டுமுக் டுமுக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரேப் எமௌண்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 எமௌண்ட்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கோழி குஞ்சு வந்து கேமுக்குள்ளே வரப்போகுதுங்க. என்னடா சொல்கிற, கோழி குஞ்சு கேமுக்குள்ளே வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சு வரப்போது இல்லை, கோழி குஞ்சோட பண்டில் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது எதை நோக்கி பண்ணாயும் தெரியல, பட் வந்து ஃபன்னாக இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பண்டில் போட்டு போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ஃப்ரீயாக தராங்களா இல்லை வெப்யூனில் வருதா என்னங்கிறதுனா தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு பண்டில் வரப்போது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வீடியோ எடிட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ மேபி நீங்கள் நைட்டே கூட பார்க்கலாம், அப்படி இல்லைனா நாளை காலையில் கூட நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ எப்போ பார்த்தாலும் சரி, முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகாது கண்டிப்பாக. ஸோ நம்ம வீடியோ வேறு போட்டு ஒரு 3 நாள் ஆச்சா, அதனால கண்டிப்பாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹேவ் அ நைஸ் டே.